சுப்ரீம் டோட்டல் பைப்பிங் சொல்யூஷன். ஜெயங்கொண்டம் திமுக எம்எல்ஏவின் சகோதரி மகன் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். திருவிடை மருதூரை அடுத்துள்ள பந்தநல்லூர் நெய்க்குன்னம் கிராமத்தில் விவசாயம் செய்து வந்த கலைவாணன் என்ற அந்த நபர் பயிருக்கு தண்ணீர் விடுவதற்காக நேற்றிரவு தமது வயலுக்கு சென்றதாகவும், நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் தேடிய போது வயலுக்கு செல்லும் வழியில் உடலின் பல பகுதிகளில் வெட்டுக்காயத்துடன் இறந்து கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். கலைவாணனின் வீட்டில் இருந்த வைக்கோல் போரை கொளுத்திய மர்ம நபர்கள் தொடரும் என்று சுவற்றில் எழுதிவிட்டு சென்றதாகவும், சில நாட்களுக்கு முன் உயிரா பயிரா என்று காகிதம் ஒன்றில் எழுதி கலைவாணனின் வீட்டில் போட்டுவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கலைவாணன் 4 முறை போலீசில் புகார் செய்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் கொலையில் முடிந்துள்ளதாக அவரது உறவினர்கள் குற்றஞ்சாட்டினர். 6 மாச காலமா வைக்கப்போற கொளுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். வைக்கப்போற கொளுத்தி விடுறது, பேப்பரால எழுதி போடுறது, ஒரு வாட்டி எழுதி போட்டு அடுத்த சம்பவம் பண்றோம். போலீஸ்ல நாங்க புகார் கொடுத்துட்டோம், பல முறை புகார் கொடுத்தோம், இதுவரைக்கும் ஒரு நல்ல ஆக்ஷனே எடுக்கல. இதனிடையே சம்பவ இடத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். மோப்ப நாயை வரவழைத்து ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர். சுப்ரீம் டோட்டல் பைப்பிங் சொல்யூஷன்.